ஸ்ரீ மாதிரி நமக ரிலே கிச்சன்ஸ் நேயர்களுக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் நமஸ்காரம். நம்ம ரிலே கிச்சன்ஸ்ல ஏழு நாள்லயும் ஏழு வண்ணங்கள்ல கலவசாதம் எப்படி பண்ணலாங்கிறத பத்தி நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம ரிலே கிச்சன்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, கருப்பு நிறத்துல செய்யக்கூடிய கலவசாதம் தாங்க பார்க்க போறோம். கருப்பு நிறத்தை எடுத்துட்டோம்னா நிதானத்தையும் அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் கருப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உறுதித்தன்மையை காட்டக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கருப்பு நிறத்துல வந்து எள்ளு சாதம் மிளகு சாதம் பண்ணுவாங்க. நம்ம ரிலே கிச்சன்ஸ்ல மிளகு சாதம் எப்படி பண்ணாங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். மிளகு சாதம் பண்ண போறோம் நம்ம. இப்போ மிளகு சாதம் பண்றதுக்கு முன்னாடி அந்த சாதம் பண்றதுக்குள்ள மிளகு பொடியை நம்ம தயார் செஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுல நம்ம மிளகு எடுத்துக்கிறோமோ அதுல இருந்து ரெண்டு மடங்கு நம்ம ஜீரகம் எடுத்துக்கணும். நான் வந்து இந்த அளவு மிளகு எடுத்துட்டு இருக்கேன், அதுல ரெண்டு டம்ளர் ஜீரகம் எடுத்துருக்கேன். கல் உப்பு, கட்டி பெருங்காயம், இந்த மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி வெயில காய போட்டு வச்சுக்கணும். பூண்டு இந்த அளவு எடுத்துட்டு இருக்கேன், கல் உப்பு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். வாங்க வரலாம். எண்ணெய் விடாத வெறும் வானொலியில இதை போட்டு நம்ம வறுக்கணும். ஜீரகத்தோட நிறம் கொஞ்சம் மாறிடுச்சு, லைட்டா மாறணும், கருகக்கூடாது. அதே மாதிரி வாசனையும் வரணும். நல்லா வறுத்துருச்சு, இதை நம்ம இப்ப எடுத்து கொட்டிடுறோம். அதே வானொலியில நம்ம மிளகையும் வறுத்துக்கலாம். பேர் வந்து மிளகு சாதம் அப்படின்னு சொல்றோம், ஆனா மிளகை விட ஜீரகம் தான் அதிகமா இருக்கணும். ஏன் அப்படின்னா மிளகுக்கு வந்து ஒரு காரத்தன்மை உண்டு, ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு காரத்தன்மை உண்டு. இஞ்சி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரத்தன்மை உண்டு, ஓமம் அதுக்கு ஒரு காரத்தன்மை உண்டு, பச்சை மிளகாய்க்கு ஒரு காரத்தன்மை, காஞ்ச மிளகாய்க்கு ஒரு காரத்தன்மை உண்டு. எதையுமே நம்ம அளவோட பயன்படுத்தும் போது ஒவ்வொரு காரமும் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு விதத்துல நல்லது செய்யக்கூடியதாக இருக்கு. ஆனா நம்ம உடம்புக்கு தேவையே இல்லாத ஒரு காரம் இருக்குங்க, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அகங்காரம் தான். அது மட்டும் நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடாதுங்க வாழ்க்கையில. மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும், வெடிக்க ஆரம்பிச்சதும் ஒரு வாசனை வரும். பாருங்க வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இப்ப நம்ம வறுபட்டுறதா தெரிஞ்சுக்கலாம். மிளகு நல்லா வறுத்துருச்சு, நம்ம எடுத்து கிண்ணத்துல போட்டுக்கிறோம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு வச்சுக்கணும். எண்ணெய் காயட்டும், காஞ்சது போடுவோம். கட்டி பெருங்காயத்தை போட்டு பொறிச்சுக்கணும். பெருங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு, நல்லா பொறிஞ்சாதான் நமக்கு திரிக்கிறதுக்கு வரும். பொடியோட பொடியா அதுவும் சேர்ந்துக்கும் மிளகு ஜீரக பொடியோட. இப்ப நம்ம இதை எடுத்து ஆற வச்சுப்போம், ஆறினாதான் நல்லா பொறிஞ்சுக்கும். இப்ப ஆஃப் பண்ணிடும். எல்லாத்தையும் போட்டு ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கல் உப்பை போட்டு சுத்திக்கணும். நல்லா நைசா திரிச்சாச்சு. அப்பா திரிக்கும் போதே வாசனை கமன் இருக்கு, இதுவே பசிய தூண்டி விட்டுரும் போல இருக்கு. மிளகு சாதத்தை நான் உங்களுக்கு ரெண்டு டைப்பா செஞ்சு காட்ட போறேன். மிளகு பொடி நம்ம தயார் பண்ணிட்டோம். மிளகு சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறதா, நிலக்கடலைய நான் எண்ணெயில பொறிச்சு வச்சிருக்கேன், அதை இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கோங்க. சாதத்துல பொருட்களுக்கு ஏத்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, பூண்டுப்பல், நம்ம நெய்யிலேயே தான் கடுகு உளுத்தம் பருப்பு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம தாளிக்க போறோம். நெய் தேகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க
எண்ணெயில தாளிச்சிடலாம். வாசனைக்கு 2 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இது உங்க விருப்பத்தை பொறுத்து. கடுகு 1-2 வெளிச்சம் இருக்கும்போது நம்ம அதை முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இப்படி பண்ணினாதான் சாப்பிடுவாங்க. பொடி போட்டுக்க போறோம். நிலக்கடலை பொறிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் பொறிச்சுக்கணும். நிலக்கடலையே நெய்யில் பொறிக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதிரி நம்ம பண்றது வந்து திருச்சி பக்கம் ஆஞ்சநேயர் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு சாதத்தை நைவேத்தியமா சனிக்கிழமை சனிக்கிழமை கொடுப்பாங்க. வெண் பொங்கலும் கொடுப்பாங்க புரட்டாசி சனிக்கிழமை. அப்படின்னா இந்த மாதிரி சாதம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம பொடி திரிக்கும் போதே கொஞ்சம் கல் உப்பு போட்டு திரிச்சிருக்கோம், அதனால சாதத்துல பார்த்த அளவா உப்பு போட்டுக்கணும். மிளகு சீரக வாசனையோட நெய்யும் சேர்ந்து கமக்கமா இருக்கு. நல்ல பொடியெல்லாம் சாதத்தோட நல்லா சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சுடுவோம். அதுக்குள்ள நம்ம இன்னொரு டைப்ல மிளகு சாதம் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துருவோம். மிளகு சாதம் பண்ணு செகண்ட் டைப்ல மிளகு சாதம் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். கருவேப்பிலை அதுல போட்டுருவோம். இது கடுகு நம்பருக்கு சாதத்துக்கு இது கொஞ்சமா இருக்கிற சாதங்கிறதுனால நம்ம கொஞ்சமா பொடி போடுவோம். எடுத்து நம்ம மிளகு சாதம் டைப் 1 நம்ம முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சு பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த சாதம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். இந்த சாதத்தை அவங்க சாப்பிட்டாங்கன்னா சளி பிடிக்காது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு போட்டு செஞ்சு வச்சிருக்கோம். இந்த சாதம் பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். பெண்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் கழிச்சு நல்லா பசிக்கும் பாருங்க, அப்ப இந்த சாதத்தை அவங்க சாப்பிடணும்.
சாப்பிட்டது வரும் பாருங்க, ஒரு தூக்கம், நல்லா தூங்கி எழுச்சாங்கன்னா ஒரு வாரம் முழுக்க அவங்க வேலை செஞ்சுக்கணும் அடுப்பு. இந்த ஒரு நாள் சாப்பாட்டுல சரியா போயிருங்க. இந்த சாதம் அதே மாதிரி பால் ஊட்டும் தாய்மார்கள் இந்த சாதம் செஞ்சு சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா ஊறும். இதுல நம்ம பூண்டு நிறைய சேர்த்துக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவையான பால் ஊறும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு மந்தம் தட்டிருக்கும். அப்ப தாய்மார்கள் இந்த சாதத்தை சாப்பிட்டாங்கன்னா அந்த பால் சாப்பிடுற குழந்தைகளுக்கு அந்த மந்தம் வந்து தானாவே சரியா போயிடும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சுட்ட பிளான் தான் நல்லது. அதே மாதிரி அரிசி அப்பளமும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். உளுந்த அப்பளமும் தொட்டுக்கலாம். சூப்பரான சுவையான உடம்புக்கு நல்ல பலத்தை தரக்கூடிய ஒரு அருமையான சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. வேறொரு வகையான வண்ண கலவை சாதத்தோட அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். குடும்பத்தினர் ஆரோக்கியம் பெருகட்டும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கட்டும். ஸ்ரீ மாத்தை நமஸ்கார்.